தமிழ்நாடு பேரவை நிகழ்வை பொய்யாக திரித்து நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் பேசியது வருந்தத்தக்கது என ஹிந்துஸ்தான் டைம்ஸ் ஆங்கில நாளேட்டிற்கு அளித்த நேர்காணலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 1989 தமிழ்நாடு பேரவையில் ஜெயலலிதாவின் சேலை இழுக்கப்பட்டதாக நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் பேசியது குறித்த கேள்விக்கு தமிழ்நாடு பேரவையில் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை என்றும் பொய்யான நிகழ்வை பற்றி அவர் பேசியது வருந்தத்தக்கது எனவும் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசியலில் அதிமுகவிற்கு பதிலாக பாஜக முதன்மை எதிர்க்கட்சியாக வர வாய்ப்புண்டா என்ற கேள்விக்கு இது நல்ல நகைச்சுவை செய்தி என்றும் பிரதமருக்கு தமிழ்நாட்டை பற்றியும் தமிழ்நாடு பாஜகவை பற்றியும் தெரியவில்லை என நினைப்பதாகவும் கூறியுள்ளார். பாடகி சின்மயியின் மாமனாரிடம் தொலைபேசி மூலம் வங்கிக் கணக்குகளின் விவரங்களை கேட்டு பண மோசடி செய்யப்பட்டதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பாடகி சின்மயியின் மாமனார் ரவிச்சந்திரன் அபிராமிபுரத்தில் வசித்து வருகிறார். இந்நிலையில் அவரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட நபர் மின் கட்டணம் செலுத்தவில்லை என கூறி அவரின் வங்கிக் கணக்குகளின் விவரங்களை கேட்டுள்ளார். அதை உண்மை என நம்பிய ரவிச்சந்திரன் தனது கணக்கு விவரங்களை கொடுத்த சிறிது நேரத்தில் வங்கிக் கணக்கில் இருந்த 498,000 ரூபாய் பணம் எடுக்கப்பட்டதால் அவர் அதிர்ச்சியடைந்தார். இதையடுத்து பணத்தை மீட்டுத்தரக் கோரி அவர் புகார் அளித்துள்ளார்.